குடிசை கொடுத்தி மரம் வெட்டி என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? இது ஏதோ என் பின்னால் வருவது, ஐயாவின் பின்னால் போவது, சின்னையாவின் பின்னால் போவது அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் பின்னால் நாம் போக வேண்டும் என்ற ஒரு செய்தி. வன்னியர்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறார்கள் அதை தயவு செய்து பாருங்க என்று சொல்றோம். அம்பாசகர் ஆணையம் வன்னியர்கள் யார்? இப்ப நீங்களாம் சொல்ற சத்திரியர் பரம்பரை, நாங்கெல்லாம் வந்து இதுல இருந்து வந்திருப்போம், நெருப்புல இருந்து வந்தோம், எங்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சமூகத்தினுடைய நிலை என்ன? இந்த சமூகம் எந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்ட சமூகம் இந்த சமூகம், வட மாவட்டங்களில் நிறைந்திருக்கக்கூடிய சமூகம், 7-8 மாவட்டங்களில் முழுமையாக வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகம் தன்னுடைய வாழ்வியல் நிலை என்ன என்பதை அம்பாசகர் ஆணையம் அறிக்கையாக வழங்கியிருக்கிறார். ரெண்டு பக்கம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் நம்ம படிச்சார். ரவிவர்மா குமார் சீனியர் அட்வொகேட் பெங்களூர்ல இருந்து வந்து நம்ம வழக்கு நடத்தினவர். அதே போன்று உச்ச நீதிமன்றத்திலையும் எம் என் ராவ் அவர்கள் வன்னியருடைய நிலையை உச்ச நீதிமன்றத்துல அவர் வாசிச்சார். நம்மெல்லாம் வெக்கப்படும், அந்த அளவிற்கு மோசமான நிலையில் வன்னியர் சமூகம் இருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆடு மாடுகளோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், 3 வேளையில் உணவு, 1 வேளை உணவு இருந்தக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையினராக இருக்காங்க. கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் நில உடமையாளர்களாக இல்லை. அதே போன்று அதிகமாக பள்ளியில் இருந்து பாதியில் நிற்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலேயே அதிக குடிசை இருக்கக்கூடியது வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் இந்த அரசாங்கம் செய்து தருவதில்லை. எனவே இந்த சமூகத்திற்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும். இதுதான் அம்பாசகர் ஆணையத்தினுடைய அறிக்கை. இதைத்தான் நாம் படித்தோம். நீங்க சொல்வீங்க சமூகத்தில் மிக மிக அடித்தட்டில் இருக்கக்கூடியது வன்னியர் சமுதாயம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் தீண்டாமை என்ற ஒன்றை தவிர வேறு எந்த விதமான வித்தியாசமும் சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ இந்த சமூகத்துக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க கிராமப்புறத்துல பாத்திருப்பீங்க, அவன் அறுப்பு அறுப்பான், இவன் தலையை தூக்கி வைப்பாங்க, அவங்க வந்து கொண்டு போயிட்டு ஒரு எருவு எடுத்து கொண்டு போடுவாங்க, அந்த எருவு கலைக்கிறவங்க எவ்வளவு இருப்பாங்க. ஒரு விவசாய வேலையில ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து செய்யக்கூடியதான் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நிலவி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. அவன் என்ன பண்றான்னா, இங்க இருந்து எல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டாங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சமூகம் எந்த அளவிற்கு எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்துங்க, தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் வண்டி இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க மல்டிநேஷனல் வந்து காம்ப்ளெக்ஸ், இதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்காங்கல்ல, எத்தனை காம்ப்ளெக்ஸ் வண்டியர் வச்சிருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம வச்சிருக்கோம்? ஃபேக்டரிஸ் தமிழ்நாடு முழுக்க ஃபேக்டரிஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு? டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எவ்வளவோ ஓடுது, நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை கம்பெனி வந்து வண்டியர்கள் வச்சிருக்காங்க. வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிலையில இன்னைக்கு வன்னியர்கள் இருந்திருக்காங்க? நாமெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், உண்மை அது அல்ல. நீங்க எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பிரித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக மோசமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நாம சொல்றோம்னா, இல்ல இல்ல சரியா கேட்கல, ஐயா ஒழுங்கா போராடல அப்படின்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன், 89 ஐயா போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக என் பையன் டாக்டர், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன், நான் தாசில்தார், நான் வந்து மேஜிஸ்ட்ரேட், நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. எந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் நான் இந்த நிலைக்கு உயர்ந்துட்டேன்? நான் இந்த நிலைக்கு யாரால உயர்ந்தீங்க? மருத்துவர் ஐயா அவர்களால். இந்த சமூகத்திற்காக உழைத்ததற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் எப்படி இயேசுநாதர் சிலுவையை தன் சோழிலே சுமர்ந்து செல்கிறாரோ அதே போன்று இந்த சமுதாயத்திற்கு உழைத்ததற்காக மருத்துவரையா குடிசை கொடுத்தி மரம் வெட்டி என்ற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரை நினைத்து பார்க்க வேண்டும்? யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? இந்த சமூகம் வளர்வதற்கு காரணமாக இருந்த மருத்துவர் ஐயாவின் பின்னால் நிற்க வேண்டுமா, அல்லது நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆயிட்டேன் ஆனா என்ன வந்து இதுல கொண்டு போட்டேன், ராமநாதபுரத்தில் போட்டாங்க அதை மாத்தி கொடுக்கல, நான் டிஎஸ்பி தான் ஆயிருக்கேன் ஆனா எக்கனாமிக் கிரைமினல்ஸ்ல என்ன போடல, நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன் ஆனா எனக்கு வந்து அண்ணா நகர் கொடுக்கல, இதுக்கு ஐயா கொடுக்கணும்.
இதுதான் உங்களோட குற்றச்சாட்டு. உயர்ந்த இடத்துல முக்கியமான இடத்துல அவரை அமர வைத்தாலும் கூட இது எனக்கு கொடுக்கல, ஆனால் இது கிடைத்ததற்கு ஐயா தான் காரணம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க, ஜட்ஜ் எடுத்துங்க, நானா ஜட்ஜ் ஆனப்பாங்க, அதனால வந்து வச்சிருப்பாங்க சார் ரைட்டு. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க நீதிபதி நீதிபதி ஆகணும்னு சொல்றாங்க, நான் நீதிபதி ஆவதற்கு காரணமாக இந்த சமுதாயத்துல பிறந்தாலும் நீதிபதி ஆயிட்டேன் அப்படிதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் ரைட். என்னைக்காவது போய் நின்று இந்த கேஸ் எங்களுக்கு வருது நீ ஏதாவது ஆர்டர் பண்ணு கேட்டுக்குமா, அவர் வர கேஸை தூக்கி இன்னொருத்தட்ட போட்டார். நான் என்ன சொல்றேன்னா, உங்களை அப்படிதான் நாங்களும் நடத்தணும்னு நினைக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எதிரி அப்படி இல்லையே, நம்மை நம்மிடமிருந்து இந்த இடஒதுக்கீட்டை பறிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரிகள் எப்படி இருக்காங்க? அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான், இந்த கேஸுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ இதை தள்ளுபடி இடஒதுக்கீடு தள்ளுபடி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு ஒவ்வொரு ஊரா போய் கிராம கிராமமா போய் வசூல் பண்ணி அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடத்தி இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கொக்கரித்துட்டு இருக்காரு ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்போ நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி நடக்கிறாங்க, இங்க எப்படி இருக்குது நிலைமை, அதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆதங்கம், என்னுடைய வேதனை எல்லாம். அதனாலதான் சொல்றாங்க, இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் ஒண்ணுக்கே வராது. தயவு செய்து நான் சொல்றேன், இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல கட் அவுட் அடிக்கிறவன் வருங்கால முதலமைச்சர் ஆகலாம், ஆனா எட்டு வழி சார்ந்து 108 ஆம்புலன்ஸா இருக்கட்டும், புகையில இல்லாத இந்தியாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு ஒரு அன்புமணி ராமதாசன், ஆமா வரலாம், ஆனா அப்படி யார் சொல்றது, நாம சொல்றோம். இன்னைக்கு இந்த சமூகம் ஒரு உழைத்த சமூகம், பாராண்ட சமூகம், ஒரு சத்திரியர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வர்ணங்களையும் காத்த ஒரு சமூகம். ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒருவர் வந்து முதலமைச்சராக முடியவில்லை. 1920 முதலமைச்சர்கள் இதுவரை கேட்டிருக்காங்க, ஒரே ஒருவர் இதுவரை வன்னியர் முதலமைச்சராக இருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம், ஏன் வரவில்லை, ஏன் வரல? மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்துங்க, 1862 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்தது, 1862 125 வயசு வருடம் வரைக்கும் ஒரே ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுது. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் 1983 முதல் முதல்ல நமது சேலத்தை சார்ந்த நமது கே எம் நடராஜன் அவர் வந்து ஜட்ஜான 1983. அதற்கு பிறகு 83 பிறகு அட்வொகேட்ல இருந்து ஜட்ஜான எத்தனை பேர் தெரியுங்களா, வெறும் 6 500 ஜட்ஜி இதுவரையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்திருக்காங்க. அதுல கே எம் நடராஜன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வீரராகவன் திண்டிவனம் ராமமூர்த்தியோட தம்பி வீரராகவன் ஒருத்தர் ஜட்ஜ் ஆனாரு, அதுக்கு பிறகு ஏ குலசேகரன் நீதிபதி அவர்கள் ஜட்ஜ் ஆனாங்க, நீதிபதி கிருபாகரன் இப்ப சமீபத்தில் ஓய்வு பெற்றார் பாருங்க அவரு, இப்ப இருக்கக்கூடிய ஆதிகேசவர் இளந்தரையர், இந்த 6 பேர் மட்டும்தான் வழக்கறிஞர்ல இருந்து 1862 இன்று வரை ஹைகோர்ட்ல அந்நியர்ல இருந்து ஜட்ஜ் ஆனாங்க. புரமோட்டர் ஜட்ஜ் எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னா, அது வெறும் 7 பேர் தான். நீதியரசர் ஜனார்த்தனம் அவர் வந்து இப்பதான் அந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தவர் கடலூர், அவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்து ப்ரமோட் ஆனவர். அதே போன்று தங்கவேல் சேலத்தை சார்ந்த நீதிபதி, தனியாச்சலம் அவர் இப்போ வந்து பேக்வர்ட் லாஸ் கமிஷனுடைய சேர்மனா இருக்கிறாரு, அவர் இந்த தினம் கொடுத்தார். அடுத்து சம்பத்குமார், அதற்கு அடுத்தது பொன் கலையரசன், அவரும் இப்ப சமீபத்தில் ஓய்வுபட்டார். அடுத்தது இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிற டிகா ராமன், அதற்கு அடுத்தது ராஜமாணிக்கம், அவரு ஓய்வு பெற்றார். இப்போ உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் நீதிபதிகள் வெறும் 3 பேர், 62 ஜட்ஜி, சாதாரணமா ஒரு 10 பேர் இருக்கும், சாதாரணமா 10 பேர் இருக்கும். உயர்நீதிமன்ற வரலாற்றில் இதுவரையில் ஒருவர் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை ரீதியாக வன்னியர் இருந்ததில்லை. ஒரு சும்மா 6 7 நாளைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தா பாருங்க நீதிபதி துரைசாமி, அவர் ஒரு வாரம் வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸ் வெளியில போறப்ப அந்த நேரத்தில் இருந்தார். சுப்ரீம் கோர்ட்ல இதுவரையில் வன்னியர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆனதுல, இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலைமை. இது இந்த நிலையை நாம் புரிந்து கொள்வதில்லை, இந்த நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை. இதை பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ அவர் கேட்கிறாரு, அவர் கேட்டு இருக்காரு, ஏதோ சொல்றாரு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு இனத்திற்காக போராடி அந்த இனத்தில் போராடியதற்காக அவருக்கு ஒரு குடிசை
என்றும் அவருக்கு மரவெட்டி என்றும் ஒரு பட்டத்தை சுமத்தி ஒரு சமூகத்துல அவரை இந்த விதத்தில் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நமக்காக உழைத்த மருத்துவரையே அவர்கள் நாம் எந்த இடத்துல வச்சு பார்க்கணும்? மனசாட்சி கொடுத்து சொல்லுங்க. நான் வன்னியர் மக்கள்கிட்ட தான் நான் இந்த விவரங்களை கேட்கிறேன். மதுரையில போனேன், அங்க கண்ணகி நியாயம் கேட்டாங்க அப்போ பாண்டியன்ட்ட. அதே போன்று வன்னியர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை பறித்த மதுரை மண்ணில போய் நியாயம் கேட்கணும்னு போனேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நியாயத்தை முதல்ல வன்னியர் மக்கள்கிட்ட தான் கேட்கணும்னு தோணும். வன்னியர் மக்கள்கிட்ட தான் இந்த நியாயத்தை கேட்கணும். எத்தனை காலத்திற்கு இதே நிலையில் கொடுக்கு? சரி விடுங்க, மருத்துவர் ஐயா விட்டா யார் வாங்கி தருவார்கள்? மருத்துவர் ஐயாவை தவிர இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தருவதற்கு யார் இருக்கிறார்கள்? இன்னைக்கு டிஎன்பிசி 15 பேர் இருக்காங்க, இருக்கணும். அதுல ஒரே ஒரு வன்னியர் இருக்கிறாரா? கடந்த 10 ஆண்டுகளா ஒரு வன்னியர் கூட உறுப்பினர் இல்லை தமிழ்நாடு தேர்வு இடத்தில். ஐஜி நிலை, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, இதுதான் உயர் பதவி காவல்துறையில. அந்த உயர் பதவியில ஐஜிக்கு மேல ஒரே ஒரு வன்னியர் கிடையாது இன்னைக்கு. அப்புறம் எப்படி எஸ்ஐ உங்களுக்கு வேலை செய்வோம்? அப்ப எப்படி ஏசி உங்களுக்கு வந்து நீங்க கேட்கற வேலையை பண்ணுவாரு? இன்னைக்கு மறுமலர்ச்சி படத்தினுடைய ராசு படையாச்சி பாட்டை போட்டாக்கா போடாதன்னு சொல்லி எஸ்ஐ போய் மேலே ஏறிட்டு நிறுத்துறாங்க. ராசு படையாச்சி படம் அது சென்சார் செய்யப்பட்டு திரையரங்கில் ஓடி இன்னைக்கும் டிவியில ஓடுது, பல தொலைக்காட்சிகளில் ஓடுது, வானொலியில ஓடுது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை ஒரு கிராமத்துல தான் விரும்புறான். ஒரு நபரை, ராசு படையாச்சி என்பவரை சிறப்பாக பாராட்டக்கூடிய ஒரு பாடல், யாரையும் அதை திட்டக்கூடிய பாடல் அல்ல. அந்த பாட்டை நீ போடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றான்னு நிறுத்துன்னு சொன்னா இங்கே வன்னியருடைய நிலை என்ன என்பதை நீங்க புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன கொண்டாட்ட வேண்டி கிடக்குது? உங்களுக்கு என்ன திருவிழா வேண்டி கிடக்கிறது? உங்களுக்கு என்ன சாமி கூட வேண்டி கிடக்கிறது? எந்த சாமியை கும்பிடணும் நான் முடிவு பண்ணுங்க. நான் என்ன உணவு செய்வேன் சாப்பிடுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஒரு விழாவை நடத்துறோம், அதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட விழா. தடை செய்யப்பட்ட பாடலா? தடை செய்யணும் லெட்டர் கொடு. அதைத்தான் இன்னைக்கு தலைவர் ஜி கே மணி அவர்கள் கண்டனமாக தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ என் பின்னால் வருவது, ஐயாவின் பின்னால் போவது, சின்னையாவின் பின்னால் போவது அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் பின்னால் நாம் போக வேண்டும் என்ற யாருக்கோ ஒருவருக்கு பாடை தூக்க போறீங்களா அல்லது மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் பல்லக்கை தூக்க போறீங்களா முடிவு செய்யணும். பலர் இருக்கிறாங்க, நான் அந்த கட்சியில் இருக்கேன், இந்த கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில் இருக்கேன்னு. என்னைக்காவது பாருங்க, இதற்கு முன்பு இருந்தார்கள். நீங்க வந்து சேலம் வீரபாண்டியார் எடுத்துங்க, அங்க ஒரு நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எடுத்துங்க, இவர்கள் எல்லாம் அந்த எம்ஆர்கேவுடைய அப்பா முட்டம் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார், மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்தார். இவர்களெல்லாம் அன்னைக்கு நான் வன்னியர், அவர்களுக்கு இந்த சமுதாயம் என் சமுதாயம், அந்த சமுதாயத்துக்காக நான் கேட்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாக அன்றைக்கு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த கட்சியில் அப்படி இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இதே இந்த கேஸ்ல உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஆர்டிஐல ரிப்போர்ட்டை வாங்கி போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களில் 15% பேர் வன்னியர்கள் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15% பேர் வன்னியர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. 15% பேர் இருக்காங்க. இந்த சமூகத்திற்காக பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பாட்டாளி மக்கள் கட்சியால் தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வன்னியர்களுக்காக பேசுறாங்க. வெற்றி பெற்று தேவையை உரிமையை நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய நிலை இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றே தீர வேண்டும். அது நம்முடைய உரிமை, ஜீவாதார உரிமை. இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்கு 21 உயிர்களை பலி கொடுத்து இந்த இடஒதுக்கீடை நாம் உருவாக்கி பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவன் பையன் தூக்கிட்டு போறான், 10 பேர் அழைச்சிட்டு போறான், இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவரா பாக்குறான், யாரு இடஒதுக்கீடு கொடுத்துடாதீங்க, இது கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு போயிடும். என்ன போயிடும் உனக்கு? உனக்கு பறிபோகக்கூடியது என்ன அதை சொல்லி எனக்கு முதல்ல.
இதுக்கு பின்னணியில் பெரிய சதி என்னன்னு சொன்னாங்க. சதி என்னன்னு இதுதான் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடியவரும் பெரும்பான்மையான சமூக நீதி பேசக்கூடியவர்களும் பேசுவதில்லை. வீரமணி பேசுறாங்க சமூக நீதிய, 20 விழுக்காடு 1989 30 விழுக்காடு 20 அப்பிரிச்சார் ஐயா, அன்றைக்கும் வீரமணி வாய் திறக்கவே இல்லை. நல்லா யோசிச்சீங்க, 30-20 பிரிக்கிறார், அது 2 பிரிக்கப்படுகிறது. வன்னியர்களுக்கு வேண்டும், அது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அன்றைக்கும் வீரமணி அவர்கள் வாய் திறப்பார். ஆனால் அவர் சமூக நீதி தலைவர், தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கத்தினுடைய தலைவர். இன்றைக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடணும், ஆமா வன்னியர்கள் கேட்கறது நியாயம்தான், அம்பாசடர் ஆணையத்தினுடைய அறிக்கை இருக்குது, பிரிச்சு கூட உங்களுக்கு வீரமணி சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரிச்சு கொடுத்தார், பிரிச்சு கொடுத்தது சரிதான் சொல்லவே இல்லை, ஒருவேளை தப்பா இருக்கட்டும், நீ கொடுத்தது தப்பு அதையும் சொல்லாதான். அன்றைக்கும் வாய்மூடி மௌனியாக இருந்தார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு, வழக்கு வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, 9வது அட்டவணையை திருத்தம் செய்யாமல் பண்ண முடியாது, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் பெற முடியாது, ஒரு தனி சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது. 7 காரணங்களை சொல்லி 7 காரணங்கள் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அப்ப ஏன் அவர் பயத்தரப்பல? அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம், இந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டிய நபர் வீரமணி அவர்கள். ஆனால் அன்னைக்கு வாய் திறந்தாரா? அன்னைக்கு அவர் வாய் திறப்பல. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் வன்னியருக்கு மட்டும் இல்ல, ஒருத்தர் கூட இடஒதுக்கீடு கொடுத்துருக்க முடியாது. இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து எந்த மாநிலத்திலுமே இடஒதுக்கீடு கொடுத்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான தீர்ப்பு. 31B அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல வந்துச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிய பேக்வேர்டு என்று சொல்வதற்கு நோட்டிஃபை பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வந்தாங்க. 105வது திருத்தம், 102வது திருத்தம், பிறகு 105 மாற்றப்பட்டது. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லைங்கிறது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இன்றைக்கு அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மெசஸ் மயிலம் பெருமாள் தான் இந்த ஜட்மெண்டுடைய டைட்டிலே காஸ்டேட்லே. அப்படி அதற்கு பிறகு தமிழக அரசு இதை மேல்முறையீடு செய்து இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு தரவுகள் இல்லை என்ற ஒரு காரணத்தை தவிர மற்ற காரணங்களை இன்றைக்கு இதை நம்ம ரத்து செய்திருக்கோம். நம்ம சமூக நீதி காத்தவரா? வீரமணி சமூக நீதி காத்தவரா? எதற்கு இவருக்கு தந்தை பெரியாருடைய திடல்? இதுதான் என்னுடைய கேள்வி. நாமாவது அரசியல் செய்யறோம், கூட்டணிக்காக ஒரு இடத்துக்கு போறோம், நீ என்ன செய்யற? உனக்கு என்ன நிர்பந்தம், உனக்கு என்ன கஷ்டம்? தந்தை பெரியார் இன்றைக்கு உயிரோடு இருந்தா வீரமணி செய்யற வேலையை பார்த்துருப்பாரா? அவர் தடி அடிச்சு அடிச்சு வச்சு விட்டுருவார் வீரமணியா அந்த ஒரு திடலை விட்டு வெளில போன்னு சொல்லி. அப்படிப்பட்ட மிக மோசமான வேலைகளை எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் இந்த அளவிற்கு ஒன்று சேர்ந்து நம்மை அழிக்க வேண்டும், நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், வன்னியர்கள் உரிமைகள் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற பொழுது வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் நாம் மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால் செல்ல வேண்டும் என்ற நிலையை கொண்டு வர வேண்டும். அதுதான் வன்னியர் மக்கள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கார். இன்னைக்கு சொல்றார், கன்சிராமுக்கும் எனக்கு நடந்த ஒரு கருத்தை சொல்றார். இன்னைக்கு ட்விட்டர் போட்டுக்காரு, பேஸ்புக்ல, கன்சிராம் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் என்னை பார்க்காம போக மாட்டாரு, டெல்லிக்கு போது பாண்டிச்சேரிக்கு போகும்போது என்னை பார்ப்பாரு, சென்னைக்கு வந்தாருமா என்ன நான் சந்திப்பேன். அப்ப சொன்னாரு, நீங்க எப்படி போறீங்க வரீங்கன்னு சொன்னாக்கா நான் வந்து ஒரு 4 இடத்துல உண்டியல் வச்சுருவேன், அந்த உண்டியல்ல மக்கள் காசு போடுவாங்க, அதை வச்சுதான் நான் வந்து பிரயாணம் பண்ணுவேன், போவேன், வருவேன் அப்படின்னு சொன்ன கான்சிராம் பிறகு ஒரு காலத்துல அவர் வயதாயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் ஹெலிகாப்டர்ல போய் தான் ஒவ்வொரு மீட்டிங்கும் கலந்துட்டு வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட நிலைக்கு ஒருத்தர் அங்க உயர்ந்து போனாக்கா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி போயிட்டாரு அப்ப போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் இன்றைக்கு மேலே வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டு நமக்குள்ளாக அடுத்த நிலைக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட வேண்டும். அரசியல் அதிகாரங்களை பெறுவதும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக உரிமைகள் மற்றும் நாம் அதற்கான அந்த இடங்களை நாம் பெற்றதற்கு பிறகு நாம் என்ன இந்த சமுதாயத்துக்கு செஞ்சோம் அப்படிங்கறத ஒருத்தொருத்தர் நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய பங்களிப்பு என்ன, நாம் இந்த சமூகத்திற்கு செய்த உதவி என்ன, அதுதான் இன்னைக்கு நினைக்கிறோம். இன்னைக்கு எடுத்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஐயாவை மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை விட நமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விமர்சனம் செய்யறாங்க. என்ன வாங்கி கொடுத்தாரு? 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, 27 விழுக்காடு தேசிய உயர்கல்வி வாங்கி கொடுத்தாரு,
இன்னும் சொல்ல போனால் சமச்சீர் கல்வியை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு காரியங்களை ஒரு தமிழ் ஒரு ஒரு வன்னியர் சமூகத்திற்கு மக்களுக்கு வாங்கி கொடுத்த இவரு ஒண்ணு செய்தார் அப்படின்னு சொல்றோம். நான் கேட்கிறேன், ராமநாதன் அவர் இருக்காரு, தேவநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன அந்த சமுதாயத்தை வாங்கி கொடுத்துருக்காரு? யோசிச்சு பாருங்க. நீங்க வருது திருமாவளவன் இருக்காரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு திருமாவளவன் தலைவராகி நான் இதெல்லாம் செஞ்சேன் ஒன்ன சொல்ல சொல்றேன், இதான் ஒண்ண சொல்ல சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய சமூக தலைவராக சமுதாய தலைவராக வளர்ந்ததை பார்த்து பலர் இன்னைக்கு அரசியல் தலைவராகி அவரை எதிர்த்து சொல்றது கூட வாய் மூடி இருக்காங்க பலர். ஏன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர். ஆனா இங்கதான் நாலு பேர் ஒன்னு சேர்ந்துட்டா போறோம், பத்து பேர் ஒன்னு கூடிட்டா போறோம், மற்ற எல்லா விஷயத்தையும் பேசுவான், கடைசியா வந்துட்டு அவன் பட்டாளிக்குமா சரியில்லை, ஐயா சரியில்லை, கூட்டணி அப்படி வச்சிருக்க கூடாது, இல்லை இப்படி வச்சிருக்கணும், அது சரி கூடாது, அதெல்லாம் நடக்காது. அப்பதான் அவனுக்கு வந்து காஃபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்ம தான் சந்தோஷமா இருக்கிட்டு கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லி போவான். இவ்வளவு ஒரு ஈனத்தனமான ஒரு சிந்தனை என்பது இந்த சமுதாய மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு எந்த அளவிற்கு நாம் வளர வேண்டும் என்று பார்க்கணும். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லை, கலைஞர் அவர்கள் இல்லை, ஸ்டாலினுடைய முன்னேற்ற நாள் விருப்பம் முதலமைச்சர் ஆகிட்டாரு. இன்னைக்கு எடுத்துங்க, அடுத்த முதலமைச்சராக வாய்ப்புள்ள அல்லது தகுதி உள்ள முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்கள் லிஸ்ட் போடுங்க, ஒரு லிஸ்ட் போடுங்க, கட்சியை விடுங்க. திமுக திமுக பெரிய கட்சி, இவ்வளவு காலமா ஆட்சி செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க வச்சுங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அது தொடர்ந்து நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இடங்கள் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் நம் வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை. எது எப்படினாலும் சரி, நாம கை நாம் வந்து அடுக்க வேண்டிய கந்த சண்டையை போட்டிருந்தாலும் சரி, நான் பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடைய வன்னியர் சமூகத்திற்கு நாம செய்தி ஒரு விஷயம் பாருங்க, ஒரு ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பாட்டு பாட பாடணும் பாடு என்று சொல்லணும், அந்த பாதுகாப்பை கொடுக்கிறதுதான் காவல்துறையோட வேலை. ஆனால் இன்னைக்கு யாரோ ஒரு நிர்பந்தப்படுத்தார், எத்தனை எஸ்சி எஸ்டி கேஸ், எத்தனை பிரச்சனைகள் இவ்வளவையும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் இந்த சமுதாயம் 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 சொல்லிட்டு தெரியுதான். ஆனா எல்லா சௌகரியங்களையும் கல்வியில வேலைவாய்ப்புல சமூகத்துல பொருளாதார நிலையில் உயர்ந்திருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் நான் ரொம்ப டீசன்ட் என்று சொல்லி விலகி செல்வது என்பது இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை நாம் புனைய வைக்க வேண்டும். அவர்களை மீண்டும் மனமாற்றம் செய்ய வேண்டும், அவர்களை மீண்டும் மாறுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி இந்த இடஒதுக்கீடை மீண்டும் பெற்றெடுப்பதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாம் விவாதிப்பது, நாம் கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொள்வது என்பது அடுத்த நிலைக்கு இதை மருத்துவரையா அவர்கள் நிச்சயமாக வாங்கி தருவார். பின்னாடி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீங்க ஆதரவு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இந்த சமுதாயத்திற்கு மருத்துவரையா அவர்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுத்தருவார், அதில் மாற்றமில்லை. ஆனால் சமூக மாற்றம் நிகழ வேண்டும், சமூக ஒற்றுமை நிகழ வேண்டும், சமூக உணர்வு வளர வேண்டும். அதுதான் நாம் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த வழக்கறிஞர்கள் மூலமாக நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய பணிகளாக இருக்க வேண்டும். வழக்கறிஞருடைய பணி என்பது மிக மிக முக்கியமானது, வேற எந்த அமைப்புக்கும் இல்லாத பல பொறுப்புகள் நமக்கு எல்லாம் இருக்கிறது. பலரை காப்பாற்ற வேண்டிய இடத்தில், பலரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நமது கட்சியினுடைய தொண்டர்களை சட்டத்தின் வெளியிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 100 கோடி ரூபாய் அபராதம் கேட்டு நம்மள்ட்ட கேஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு வந்தோம், நானும் இளவரசன் போயிட்டு வந்தோம். 100 கோடி ரூபாய் பாட்டாளி மக்கள் கட்சி பொது சொத்தை சேதப்படுத்தியதற்கு இழப்பீடு அரசாங்கத்துக்கு தரணும். சட்டம் வந்து 1993 வந்துச்சு, இன்னை வரைக்கும் நான் கேட்கிறேன், எத்தனை கட்சிகிட்ட நீ வந்து இழப்பீடு வாங்கிருக்க? எத்தனை கட்சி இதுவரைக்கும் பந்து நடத்திருக்கான்? டாஸ்மாக் கடையை மூட வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே மூடிட்டோம், ஒரு வாரமா கடை திறக்க முடியல போராட்டம் நடத்தினால, அதனால சேல்ஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அடிச்சு உடைச்சது கேட்கல. கடையை தொடர்ந்து நடத்த முடியாம ரெகுலரா வர கஸ்டமர் வரலையா, அதை வந்து போடுறோம் கடந்த 3 மாசத்துல எவ்வளவு பேர் வந்தாங்க,
இப்போ இந்த பாமக போராட்டம் நடத்தினால எத்தனை பேர் வந்தாங்க, பேருந்து அதே மாதிரி ஓடும் போது எத்தனை பேர் பேருந்துல பயணம் பண்ணாங்க, அதற்கு முன்பு எவ்வளவு பேர் பண்ணாங்க, இந்த லாஸ் நம்மளுக்கு இருக்கிறான் எவ்வளவு 100 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் இதுவரையில் எத்தனை பேர் போராட்டம் நடத்திருக்கான், எத்தனை பேர் பஸ் கொடுத்திருக்காங்க, இந்த சட்டம் வந்ததுல இருந்து எந்த கட்சி மீது இந்த சட்டத்தை பயன்படுத்திருக்கீங்க, இதெல்லாம் யார் கேட்பது? இன்னைக்கு திண்டிவனத்துல மரக்காலத்தில் நடந்த சம்பவம், அங்க இருந்தக்கூடிய 30-32 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு கடைசியாக குற்றவாளிகள் இல்லை என்று திண்டிவனம் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அடைகிறது. 2013 இன்னைக்கு எத்தனை வருஷம் 9 ஆண்டுகள் அங்க இருந்து இதுல இருந்து சிதம்பரத்துக்கு பக்கத்துல வல்லம்படுகை ஊர்ல இருந்து காட்டுமன்னார் அப்படியிலிருந்து அவர்கள் பஸ் பிடிச்சி வேனை பிடிச்சி கடந்த 9-10 வருஷமா வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறேன், இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஆய்வு செய்யணும். நீங்க கேட்டு பாருங்க, தகவல் அறிவி சட்டத்தை நீங்க பெறப்படுத்தலாம் வந்திருக்காங்க, ஒரு ஆர்டிஐல எல்லாரும் ஒரு கேள்வி கேளுங்க, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாளைக்கு ஒரு ஆர்டிஐல ஒரு கேள்வி, டிஎன்பிசி எத்தனை வண்டியர் இருக்கார் கூட, சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி லெவலில் 53 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 40 செக்ரட்டரி ஐபிஎஸ்ல இருக்காங்க செக்ரட்டரியில், 40 செக்ரட்டரியில் எத்தனை பேர் வண்டியர் கேள்வி கேளுங்க, சும்மா வாங்கி வைங்களா, உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன கொடுங்களா, நீங்க கேட்டு பாருங்க, 40 செக்ரட்டரி 1500 செக்ரட்டரி வரைக்கும் மெட்ராஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகாரிகளாக இருக்காங்க, வெறும் 6 பேர் மட்டும்தான் செக்ரட்டரி லெவலில் இருக்காங்க, 180 இயக்குநர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் டைரக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், இன்னைக்கு இருக்கிறது வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஆர்டிஐல நான் சொன்ன தகவல் எல்லாம் ஏதோ நான் வந்து குதுமதுமா சொல்லிட்டு போறேன் நினைக்கலாம், நீங்க வாங்குங்களேன், போன வருஷம் 10.5 வந்த பிறகு இந்த மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு பிறகு எத்தனை பேர் வண்டியில் வந்தாங்க கேளுங்க, போன வருஷம் மெடிக்கல்ல எம்பிபிஎஸ்ல எம்பிசியில இருந்து வண்டியர் எத்தனை பேர் தேர்வு செஞ்சாங்க கேட்டு பாருங்க, என்ன நீங்க விரும்புறீங்க, இதுதான் யுத்தம், நீங்க வந்து அடிங்க போய் உடைங்க அவங்க போய் கேள்வி கேளுங்க நீங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லல, அறிவு யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். நாம செய்யக்கூடிய இந்த யுத்தம் என்பது ஒரு அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கக்கூடிய யுத்தமாக இருக்கும், தொடர்ச்சியான தகவல் அறிவு சட்டத்தினுடைய கேள்விகளை கேளுங்கள், எல்லா இடங்களிலும் கூடுங்கள், எத்தனையோ வேளைகள் இன்னைக்கு ஒரு வெக்கேஷன், இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடியிருப்பதை நினைச்சா மகிழ்ச்சியா இருக்கு, அது வினோபா பூபதியும் ஆனா ராதா மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாம் பாராட்டும், எத்தனையோ வேளைகள் உங்களுக்கு, ஆனாலும் இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டு ஒரு ஈடுபாடு கொண்டு உணவின் காரணமாக உணர்வின் காரணமாக இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை எனது அன்பார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பயணம் செய்ய வேண்டும், அடுத்த கட்ட நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை தாருங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்து அவருடைய 83வது 84வது வயதிலே இருந்து கொண்டிருக்கிறார், அடுத்து வரக்கூடிய காலங்களில் அரசியல் அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பெற வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அதிகாரம் பெறவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் எந்த சமூக நீதியும் பெற முடியாது என்பதை நீங்கள் எடுத்து வச்சு, அதற்கெல்லாம் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் மருத்துவர் ஐயாவினுடைய பின்னால் அணிந்துகொள்ள வேண்டும். ஆந்திராவில் எடுத்துங்க நாயுடு வந்துட்டா, ரெட்டியார் வந்துட்டான், இன்னைக்கு கேரளாவில் எடுத்துங்க உங்க வந்துட்டாங்க கீழவாஸ், இன்னைக்கு கர்நாடகாவில் எடுத்துங்க ஒக்லிகா அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டாங்க, உத்தரப்பிரதேசில் எடுத்துங்க பீகார்ல எடுத்துங்க, பெரும்பான்மைதான் எல்லா மாநிலங்களிலும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், பெரும்பான்மை ஆளாமல் போனதற்கு ஒரே காரணம் அந்த வார்த்தை சொன்னா எல்லாரும் கசக்கும், இந்த திராவிடம், இந்த திராவிடங்கிற அந்த வார்த்தை தான் அடையாளத்தை தமிழர்களுடைய அடையாளத்தை அழித்த வார்த்தை. நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறோம்னு நினைக்காதீங்க, அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசுறதா நினைக்காதீங்க, திராவிடம் என்ற வார்த்தை நம்மளுடைய சுய அடையாளத்தை அழித்த ஒரு வார்த்தை, இந்த அடையாளம் அழிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அடையாளம் இல்லாதவர்கள் ஆட்சி கட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னால் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டுமாய், இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீண்ட நேரம் பேசிட்டோம், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ச்சியாக மருத்துவர் ஐயாவின் பின்னால் பயணிங்கள், 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் நிச்சயமாக இந்த மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என்று கூறி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வினோபா உள்ளிட்ட சமூக நீதி பேரவையுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்து உதவிய அண்ணன் ராதா அவர்களுக்கும்
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் அன்பு வழங்குவதற்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.